அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷன் பாடு தமிழா பாடு நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக ஒரு நண்பர். உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேர் பிரான்சிஸ் ஜோசப். பிரான்சிஸ் ஜோசப், ஏற்கனவே எங்கள் பிரதர் வந்து பாடியிருக்காரு. பாடியிருக்காரு, அது ஒரு என்கரேஜ்மெண்ட்ல நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் பெரம்பூர்லேருந்து வரேன். பெரம்பூர்ல வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க? நான் வந்து ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்க? டைம் பாட தெரியும்? பாட தெரியும். அப்படியே கொஞ்சம் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. அவர் பெரிய இசை கலைஞர்கள், அண்ணன் தம்பிங்க இருவரும் நல்ல இசை கலைஞர்கள். ஆனால் தொலைக்காட்சியில் பாடினது கிடையாது. இதுதான் முதன் முறையாக நம்ம தமிழ் தொலைக்காட்சி பாடுறீங்க இல்லையா? அருமை பிரான்சிஸ் அவர்களே, என்ன பாட பாட போறீங்க? வா பொன்மையிலே. வா பொன்மையிலே, அருமையான பாடல். சிவகுமார் சுஜாதா நடித்த படம், அருமையான படம், அருமையான பாடல். பார்ப்போம் நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு. வா பொன்மையிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. காதலின் ஜாடை எல்லாம் கண்ணழகிலே, கோவிலின் தேரழகோ முன்னழகிலே. கனியே மனம் மயங்க மயங்க வருவார், சுவை பெருக பெருக பொன்மையிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. என்றும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. மஞ்சள் நிறம் வாரலந்ததோ, பூமியின் நீல நிறம் கண்ணளந்ததோ. அழகே சுகம் வளர வளர நினைவே தினம் பழக பழக உரிமையில் பொன்மையிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. எங்கும் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே, நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. அருமை பிரான்சிஸ், அருமையான பாடல். முதல் தடவை திரை, அதாவது இந்த தொலைக்காட்சியில் பாடுறதுக்கு நர்வஸ், கையெல்லாம் உதறும். அவர் மேடை பாடகராக இருந்தாலும் தொலைக்காட்சியில் முதன் முறையாக அருமையாக அழகாக பாடினார்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். அதாவது இந்த அனுபவம் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அனுபவம் வந்து பிரதர் பாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் அது அவர் பாடும் போது, அது இல்லாமல் இந்த தொலைக்காட்சியில் வந்து சார் சத்யன் உங்களுடைய ஃபோன் நீங்கள் பேசினோன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது, சரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அருமை. யார் இசையில் பாடினது? பூந்தளிர் திரைப்படத்தில் இருந்து மஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதிய, அவர் லிரிக்ஸில் பாடிய பாடல். அருமையாக நீங்களும் இளையராஜா அவர்கள் இசையில் பாடிய பாடலை பாடியிருக்கீங்க. இன்னும் இந்த பாடல் அழகாக இன்னும் பல பாடல்கள் பாட வேண்டும் தொலைக்காட்சியில். தேங்க்யூ சார். நன்றி. வாங்க. அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ் அப்பா நிகழ்ச்சியில் இன்றைய நிறைவு பாடல் நண்பர், உங்கள் பேரை சொல்லுங்க. என் பேர் ஆல்பர்ட் சார். ஆல்பர்ட் அவர்கள் இவர் இது நீங்கள் இரண்டாவது முறை